لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم قسمت الصلاة بيني وبين عبدي نصفين فإذا قال العبد الحمد لله رب العالمين قال الله تعالى حمدني عبدي صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قبلهم الله كي ولله الحمد لله الله سبحانه وتعالى إنيتم أجبا إيها சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவர் அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வை போன்று யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சுரந்தருவானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் காலங்களை மாற்றி மாற்றி முஸ்லிம் சமூகத்துடைய நேர்வழிக்கான பல விடயங்களை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலம் இந்த சமூகத்திற்கு வருவது அந்தந்த காலங்களில் உள்ள பரக்கத்துகளையும் நன்மைகளையும் இந்த சமூகம் அடைவதற்காக வேண்டிதான். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரக்கத்தான காலங்கள் பரக்கத்தான நேரங்களை இன்று நம் சமூகத்திற்கு தெரியாது அல்லது தெரிந்திருந்தாலும் அவைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகமும் இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வந்ததிலிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை தான் கேட்பார்கள். ரஜபுடைய மாதம் எப்பொழுது வருமோ அப்பொழுதிலிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை தான் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். اللهم بارك لي في رجب وشعبان يا الله رجب மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. وبلغني رمضان رمضاني அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. சகோதரர்களே, ரஜபுடைய மாதத்தில் உள்ள பரக்கத்துகள், ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கும் வரக்கத்துகள், ரமலானுடைய மாதத்தில் இருக்கும் வரக்கத்துகளை நமக்கு தெரியாது. ரமலான் ஒரு கஷ்டம், பசியோடு இருக்கும் காலம் வரப்போகிறது என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்தான் ரஜப் வருகிறது. ரஜபிலிருந்தே யல்லா பரக்கத்தை, யல்லா பரக்கத்தை, அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்பார்கள். சகோதரர்களே, எந்தளவு பரக்கத்துகள் நிறைந்த மாதம் இந்த ரஜப் ஷஅபான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பரக்கத்துள்ள மாதமாக, உங்களுக்கு தெரியும், பழைய காலங்களில் முந்திய காலங்களில் கிழக்கு மாகாணங்களில் ரஜப் மாதம் புகாரி வாசிப்பார்கள். ரஜப் மாதம் வந்தால் புகாரி வாசிப்பார்கள். அசர்லிருந்து மஹ்ரிப் வரை ஊரிலிருக்கக்கூடிய உலமாக்கள் புகாரியை படிப்பார்கள். மஹ்ரிப்புக்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால், ஊரிலிருக்கும் பொதுமக்களை எல்லாம் சேர்த்து அன்று வாசித்த படித்த புகாரியை விளங்கப்படுத்துவார்கள். ஏன் செய்வது, ஏன் செய்தார்கள்? சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னால் சமூகத்தை தயாரிப்பதுதான் நோக்கம் அவர்களுடைய. ரமலானுக்கு முன்னாலே மக்களை தயார் செய்வது, இபாதத்துக்காக, நன்மைக்காக, சதகாவுக்காக தயார் செய்வது. ஆலங்கள் இருந்த ஒரு அமல் இது, ஆனால் இப்பொழுது சில இடங்களில் கிடையாது, சில இடங்களில் அவைகளை வேறு வேறு நோக்கத்துக்காக செய்கிறார்கள். சகோதரர்களே, ரஜமுடைய மாதம் என்பது அப்படியான ஒரு மாதம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ஆச்சரியங்களை காட்டிய மாதம். மேராஜுடைய மாதம் என்பார்கள், மேராஜ் நடந்தது என்பார்கள் ரஜபிலே. சகோதரர்களே, இந்த மேராஜ் என்பது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே 50 வயது வரை பாரிய கஷ்டங்களை மேற்கொண்டார்கள் மக்காவில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியும் சாச்சாவும் வஃபாத் ஆனார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபு தாலிபும் ஒரே அடியாக மௌத் ஆனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேருடைய வஃபாத்துக்கு பிறகு மக்காவில் இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுக்க முடியாமல் போனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் சென்றார்கள். மக்காவிலிருந்து 70-80 கிலோமைல் தூரம் உள்ள தாயிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப்புக்கு சென்று இஸ்லாத்தை அவர்களுக்கு சொன்ன பொழுது 52 வயதான நிலைமை. அந்த ஊர் மக்கள், தாயிப் மக்கள்,
தாயிபிலும் வாதி உஜ் உஜ் என்ற கணவாய் அமைந்திருக்கும் இடம் அது. என்ன செய்தார்கள்? முழு பேரும் சேர்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லால் அடித்தார்கள். தாயிபில் செங்கல், தாயிபில் சீமந்தி கல் கிடையாது, தாயிபில் இருப்பது கருங்கல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்ட அந்த இடத்தில் இருப்பது தனி மலை கற்கள் தான். எல்லோரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லால் அடித்ததோடு என்ன நடந்தது? ரெண்டு அடி அடித்தாலே ரத்தம் வெளியாகும். எல்லோரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாயிபில் அடித்ததோடு முழு உடம்பிலிருந்து ரத்தம். 52 வயது, 50 வயதை தாண்டியதற்கு பிறகு இது நடக்குது. முழு உடம்பிலும் ரத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால தாங்க முடியல, தாங்கவே முடியல. தாங்க முடியுமா? ஒரு காயத்தை தாங்கல. ஒரு மனிதனுக்கு தலையில ஒரு காயம் வந்தா தாங்க முடியாது. முழு உடம்பிலிருந்தும் ரத்தம் வெளியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக போய் உட்கார்ந்திருக்கிறார். அல்லாஹ்வும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எவ்வளவு பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கவலையோடு கர்னூல் சஆலிப் என்ற இடம் இருக்கிறது, கர்னூல் மனாஜி என்ற இடம் ஒன்று இருக்கிறது, இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் தாயிஃபில். கர்னூல் சஆலிப் என்ற இடத்தை அடைந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நடந்தவைகளை பார்த்தார், அல்லாஹ் மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகளை அனுப்பியிருக்கிறார், நீங்கள் எதை ஏவுகிறீர்களோ அதை அவர்கள் செய்வார். சகோதரர்களே, உடம்பெல்லாம் ரத்தம், என்ன நடக்கும்? எங்களுக்கு நடந்தா எங்களுக்கு கல் அடிக்க தேவையில்லை. ஒரு ஆள் ஏசினா போதும், ஒரு ஆள் ஏசினா எங்களுக்கு என்ன செய்வோம்? எங்களுடைய முழு பவரையும் பாவிப்போம். பழிக்கு பழி வாங்குவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்யப்பட்டு ரத்தம் ஓடுது மேலெல்லாம். நபி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், மலக்கேல பார், இவர்கள் இஸ்லாத்த தழுவாவிட்டாலும் இவர்களுடைய பிள்ளைகளாவது இஸ்லாத்த தழுவார்கள். மலக்குகளுக்கே ஆச்சரியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று தாயிபுக்கு பதுவா செஞ்சிருந்தார், தாயிபை அழித்திருந்தார். தாயிபில் பிறந்தவர் தான் முஹம்மத் பின் காசிம் என்பவர். முஹம்மத் பின் காசிம் என்பவர் அந்த தாயிபில் பிறந்தவர் தான். ஹிஜ்ரி 90 சொச்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் முழு நகரங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் அவர்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிக்கும்படி சொல்லவில்லை, வருத்தத்தோடு திரும்புகிறார்கள் மக்காவு. இப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ ஒரு பாரிய சோதனையை மேற்கொண்டதற்கு ஆறுதல் கொடுப்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தன் பக்கம் எடுத்தார். இதற்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாயிபில் பட்ட அடி என்று நாங்கள் அடிபடுவோமா? ஏச்சுப்பட அபாயாவை கலத்திட்டு வாண்டாலே முழு பேப்பருக்கும் கொடுத்துடுறாங்க. அபாயாவை கலத்துண்டா மாடு அறுக்க வானாண்டா போதும் எங்களுக்கு. அடிக்கல்ல இன்னும் எங்களுக்கு யாரும், எங்களுக்கு யாரும் இன்னும் அடிக்க இல்லை, கை வைக்கவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடிச்சு உடம்பெல்லாம் விரட்டம். கல்முனையில கூட்டம் நடத்த போறதுதான் அறிவிச்சிருக்கு. இப்ப இருந்தே ஸ்டார்ட். நினைத்துக்குரிய சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், முஸ்லிம் சமூகத்திற்கு
இவ்வாறெல்லாம் பிரச்சனை வந்ததற்குதான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பெல்லாம் இரத்தம். நபி அவர்கள் அவசரப்படவில்லை, பதுவா செய்யவில்லை, யா அல்லாஹ் நேர் வழியை கொடு. உஹதுடைய யுத்தம், உஹதுடைய யுத்தத்தில் இப்னு கமியா என்பவன் ஒரு கல்லை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை நோக்கி எறிந்தான். உடனே பல் பறந்து விட்டது, ரத்தம் கொட்டுகிறது. ரத்தத்தை கையில் எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்மா ஹதி கௌமி ஃபின்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், எனது கூட்டத்துக்கு நேர்வழியை கொடு. தெரியாதவர்கள், அறியாதவர்கள். சகோதரர்களே, நாம் எத்தனை துஆ கேட்டிருப்போம் எங்களது நாட்டு பெரும்பான்மை சமூகத்தினர்களுக்கு. நமது பகுதியில் வாழக்கூடிய இந்து தமிழ் சமூகத்தினர்கள், சகோதரர்களே, ஒரு கவலையாவது, ஒரு கவலையாவது. எல்லோருக்கும் சந்தோஷம், பௌத்த சகோதரர் தீக்குளித்தார். பாவம் அவர், பாவம் அவர், நிரந்தர நரகம். உலகத்திலே நெருப்பை எடுத்தார், ஆகரத்திலும் காலிதீன பீஹா அபதா. அல்லாஹ் சொல்கிறான் நிரந்தர நரகம். சகோதரர்களே, கவலைப்பட வேண்டும், சந்தோஷம் அல்ல. இவர்கள் எதிர்ப்பதெல்லாம் தெரியாதனம், அறியாதனம். அறிந்து தெரிந்திருந்தால் எல்லோருமே இஸ்லாத்தை தலையிடுவார்கள், எல்லோரும். தெரியாதனம், சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவினால் நம்மை போல் இருக்க மாட்டார்கள், நம்மை போல் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு முன்னால் மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். அவருக்கு முன்னால் நம்மை வைக்க முடிய, சகோதரர்களே, இஸ்லாத்தில் உள்ள பற்று உண்டை உண்டை பார்க்கலாம் தொழுகை. அதான் சொன்னால் மனைவியையும் பிள்ளையும் அப்படியே முன்னால் வைத்து விட்டு பள்ளி வாசலுக்குள் வருகிறார். அதான் சொன்னால், சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாத்தை தழுவார்களாக இருந்தால் அப்படித்தான் இருப்பார். நாம் தான் அவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டிதான் நபி அவர்களை சந்திப்பதற்கு எடுத்தார். அதற்குத்தான் மிஅராஜ் என்று சொல்வது. சகோதரர்கள், இதில் இரண்டு இருக்கிறது. ஒன்று இஸ்ரா, அடுத்தது மிஅராஜ். இஸ்ரா என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹௌலா ஆச்சரியமா சொல்றார். எப்படி பிரயாணம் தெரியுமா? சுபஹானல்லதி, அல்லாஹ் மிக தூய்மையானவன். தூய்மையானவன் என்றால் அஸ்ரா பிஅப்திஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரே ராவி அல்லாஹ் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு எடுத்தார். ஒரு ராவ், பிளைட், ஜெட், ஹெலிகாப்டர் இல்லாத காலம். அந்த காலத்தில் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு போவதற்கும் வருவதற்கும் ஒரு மாசம் எடுக்கும் பிரயாணம். ஒரு மாதம், ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எழுப்பினார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பியதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புராக் மீது ஏற்றினார்கள். புராக், புராக் என்ன? கழுதையும் இல்லாது குதிரையும் அல்ல, இடைப்பட்ட ஒரு மிருகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புராக் மீது ஏறும்படி சொன்ன பொழுது புராக் நடுங்கின.
புராக்கு வேர்க்க ஆரம்பித்தது. சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், புராக் உன் மீது ஏறுறது யார் தெரியுமா? உலகத்திலே சிறந்தவர் உன் மீது ஏறப்போகிறார், உலகத்தவர். சகோதரர்களே, ஹதீஸிலே வருகிறது புராக் எவ்வளவு தூரம் பாயும் என்றால், எவ்வளவு தூரம் எங்களுடைய பார்வை செல்லுமோ அந்த இடத்தில் தான் ஒரு சாலை வரும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார், இந்த உலகத்தில் கியாமத் வரை பேசப்படுவதற்கு அல்லாஹ் இறை வைத்திருக்கிறார். புராக்கில் ஏறியதோடு மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புராக் பலஸ்தீனை நோக்கி வருகிறது. இடையில் வரும் பொழுது மக்காவுடைய காபிர்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு வந்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தண்ணீர் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரையும் குடித்து விட்டுத்தான் செல்கிறார். பலஸ்தீனை நோக்கி செல்கிறார்கள். சகோதரர்களே, பலஸ்தீனை அடைந்ததொழுது அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், மின் அல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பலஸ்தீனுக்கு போய் மஸ்ஜிதில் அக்ஸாவை அடைந்தது புறா. போகும் பொழுது பார்த்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள் தொழுது கொண்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது பலஸ்தீனுடைய கதீபுல் அஹ்மர் என்ற மண்மட்டி. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் உங்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வந்தார் உயிர் எடுப்பதை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நீங்க யார்? சொன்னாங்க, மலக்குல் மௌத், உயிர் எடுக்க வந்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துடைய கண்ணத்தில் அறைந்தார். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ், உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் போனார்கள், யா அல்லாஹ், மூசாவுடைய உயிரை எடுப்பதற்கு சென்றே கன்னத்தில் அறைந்து விட்டார். அல்லாஹ் கேட்டார், மூசாவுக்கு உலகத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பமா? ஒரு மாட்டின் மீது அவருடைய கையை வைக்கும்படி சொல்லுங்கள், எத்தனை முடி அவருடைய கையில் படுமோ அத்தனை வருடம் வாழலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் மலக்குல் மௌத் வந்து சொன்னதோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அத்தனை வருஷம் வாழ்ந்ததற்கு பிறகு என்ன இருக்கு? சொன்னார்கள், மௌத் இருக்கு, அதை விட்டு தப்ப முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு பலஸ்தீனுடைய பூமியை நெருக்கமாக்கித்தான். அல்லாஹ் பூமியை சுருக்கி கொடுத்தான் பலஸ்தீனை அடைந்த பொழுது. யா அல்லாஹ், இந்த இடத்தில் எனது உயிரை எடு என்றார்கள். அல்லாஹ் உயிரை எடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பலஸ்தீனில் தான் அவர்களுடைய கபர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் போகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் தொழுது கொண்டிருக்கிறார். பலஸ்தீனை போய் அடைந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கை பலஸ்தீனுடைய ஒரு கல்லிலே, வசதி இருந்தால் போய் பாருங்கள், இவைகளை எல்லாம் பார்க்க முடியும். இஸ்லாத்துடைய உண்மையையும் இஸ்லாத்துடைய ஆச்சரியத்தையும் மௌத்துக்கு முன்னால் கண்ணால் பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லிலே ஓட்டை போட்டு புராக்கை கட்டினார். அந்த கல்லும் இருக்கிறது ஓட்டையும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்து சென்றார்கள் பலஸ்தீனுக்குள். பள்ளி வாசலுக்குள் சென்ற பொழுது முழு நபிமார்களையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து வைத்திருந்தார். முழு நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையான அனைத்து நபிமார்களும் பலஸ்தீனில் இருக்கிறார்கள் பள்ளிக்குள்ளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இரண்டு ரக்கா தொழுவித்தார். தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அல்லது தொழுகை முடிந்ததற்கு பிறகு பைபாஸ் ஆபரேஷன் நடந்தது ரசூலுல்லா. அனைத்துமே முடிந்து விட்டது. இதற்கு சொல்வது இஸ்ரா, இரா பயணம். இரண்டாவதுதான் மிஅராஜ். மிஅராஜ் ஆரம்பமாகுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை துப்புரவு செய்தார்கள். ஏ, உள்ளம் துப்பானதோடுதான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு பிளக்கப்படுகிறது. நெஞ்சில் இருக்கக்கூடிய இருதயத்தை எடுத்து கழுவினார்கள். இருதயத்தில் இருக்கும் மோசமான சிந்தனைகள், அழுக்கானவைகளை நீக்கிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு நெஞ்சை தேய்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹுடைய நெஞ்சை பார்த்தேன், தெச்சு அடையாளம் இருந்தது. உள்ளம் சுத்தமாக்கப்பட்டது. இப்பொழுது மிஅராஜ் ஆரம்பமாகிறது. சகோதரர்களே, மிஅராஜ் என்றால் என்ன? பூமியிலிருந்து வானத்தை நோக்கி சென்றார். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, பூமியிலிருந்து வானத்துக்கு பிரயாணம் செய்யும் தூரம் 500 வருடம் பிரயாணம் செய்யும் தூரம். 500 வருடம். இன்று விஞ்ஞானத்திலே கேட்டு பாருங்கள், வானம் ஒன்று இருக்கிறதா? விஞ்ஞானம் சொல்கிறது வானம் கிடையாது. குர்ஆன் சொல்கிறது 7 வானம் இருக்கிறது. 7 வானம் இருக்கிறது குர்ஆன் சொல்கிறது. விஞ்ஞானம் சொல்கிறது வானம் கிடையாது. ஏ, 500 வருஷம் இந்த விஞ்ஞானி வாழ்ந்தது கண்டுபிடிக்கிறது. 500 வருஷம் யார் வாழ்ந்தது வானத்தை கண்டுபிடிக்க? குர்ஆன் தான் சொல்கிறது 7 வானம் இருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாமுடன் மிஅராஜுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். பூமியிலிருந்து புராக் பாய்ந்து செல்கிறது வானத்தை நோக்கி. வானம் நெருங்கும் பொழுது நல்ல ஒரு வாசம் வருகிறது, நல்ல ஒரு நறுமணம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஜிப்ரீல், இது என்ன வாசம் இது? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம், 3 கபர்கள் இருந்து வரக்கூடிய வாடை. உலகத்தில் இருக்கக்கூடிய 3 கபரிலிருந்து வரக்கூடிய வாடை இது. கேட்டார்கள், யாருடைய கபர்? நபிமாருடைய கபரோ? சஹாபாக்களுடைய? யாருடைய கபர் இது? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனிடம் ஒரு பெண் இருந்தால் ஃபிரௌனுடைய முடிகளை வாரக்கூடிய ஒரு பெண், ஃபிரௌனுடைய பிள்ளைகளின் முடியை வாரக்கூடிய பெண். அரபியில் முடி வாரக்கூடிய பெண்ணுக்கு சொல்வது மாஷிதா. மாஷிதா என்றால் முடியை வாரக்கூடியவள். இவள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். நிறைந்த சம்பவம் ஃபிரௌனுக்கு கேள்விப்பட்டது, மாஷிதா இஸ்லாத்தை தழுவிட்டாள் என்று. ஃபிரௌன் என்ன செய்தான்? அடுப்பை மூட்டும்படி சொல்லி சட்டியை வைத்து சட்டியில் எண்ணெயை கொதிக்க வைக்கும்படி சொன்னான். எண்ணெய் கொதித்துக் கொண்டிருந்தது. ஃபிரௌன் சொன்னான், மாஷிதாவையும் பிள்ளைகளையும் அழைத்து வா. அழைத்து வரப்பட்டது. மாஷிதாவிடம் கேட்டான், இஸ்லாத்தை விடுறியா? அந்த பெண் சொன்னா, நான் எப்படி இஸ்லாத்தை விடுறது? என்ன செய்தான் ஃபிரௌன்? அந்த பெண்ணுடைய ஒரு பிள்ளையை பறிச்செடுத்து அந்த எண்ணெயில் அப்படியே போட்டான். கொதிச்ச எண்ணெய் என்ன நடந்திருக்கு? இறைச்சிய போட்டா கொதிச்ச எண்ணெய் என்ன நடக்கும்? புள்ள பொறியுது நின்று ஆயில் எண்ணெயில. அந்த பெண்ணுடைய உள்ளம் தடமாறுது. ஆனா அந்த பெண் இஸ்லாத்தை விடல. கேட்டான் ஃபிரௌன்,
போதுமா இஸ்லாத்தை விடுறியா? அந்த பெண் சொன்னாள், இஸ்லாத்தை விட மாட்டேன். இரண்டாவது பிள்ளையை படித்தெடுத்தான், இரண்டாவது பிள்ளையும் அதே எண்ணெயில் போட்டான், பிள்ளை எண்ணெயில் பொறுகிறது. அந்த பெண்ணை பார்த்து கேட்டான், பிரவுன் இஸ்லாத்தை விடுறியா? அந்த பெண் சொன்னால், விட மாட்டேன் இஸ்லாம். கடைசியாக அந்த பெண்ணையும் தூக்கி அதே எண்ணெயில் போட்டான். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூணு பேருடைய கபிரிலிருந்து வார வாடைதான். சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சுப்பார். 5 ரூபா காசு கொடுக்கவே நாங்கள் ரெடி இல்லை இஸ்லாத். வாழ்க்கையில கொஞ்சத்தை கொடுக்கிறதுக்கே ரெடி இல்லை. உயிரை கொடுத்த பெண் மாஷிதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவ்வளோ அழகான வாடை பூமியிலிருந்து சகோதரர்களே வானத்தை நோக்கி அடிக்கிறது அந்த வாடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை அடைகிறார்கள். முதல் வானம் தட்டப்படுகிறது. முதல் வானத்தை தட்டியதோடு முதல் வானத்தில் இருக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்கள் சகோதரர்களே. புத்தியால் இஸ்லாத்தை விளங்கலாம் என்றால் கஷ்டம். இஸ்லாத்தின் சிலது புத்திக்கு படும். இஸ்லாமில் புத்திக்கு பட வேண்டும் என்றால் அது இஸ்லாம் அல்ல. இந்த மிஅராஜுடைய சம்பவம் புத்திக்கு படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பலஸ்தீனுடைய பள்ளியில் கண்டார்கள். மிஅராஜ் ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது வானத்தில் இருக்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வானத்துடைய கதவை திறந்து மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்க என்று கதவை திறந்தான். முதல் வானத்துடைய கதவு. சகோதரர்களே, நிறைந்த சம்பவம் சொல்லித்தான் முடிக்க வேண்டும். முதல் வானத்தை அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்தை நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள். இரண்டாவது வானத்தை தட்டிய பொழுது இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் வானத்துடைய கதவை தொடர்ந்து மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ், சாலிஹான சகோதரரே வாருங்கள் என்று அழைத்தார். இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானத்துக்கு சென்றார்கள். மூன்றாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். மூன்றாவது வானத்திலிருந்து நான்காவது வானத்துக்கு சென்றார்கள். நான்காவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நான்காவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானத்துக்கு சென்றார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானத்துக்கு சென்றார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானத்துக்கு சென்றார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஏழாவது வானத்தை தாண்டிய பொழுதுதான் ஏழாவது வானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ஆறுகளை பார்த்தார்கள். 2 ஆறுகள் உலகத்தை நோக்கி ஓடுகிறது. ஒன்று நைல் நதியும் அடுத்தது புராத் நதியும். மற்ற 2 ஆறுகள் சுவர்க்கத்தில் இருக்கும் ஆறுகளை பார்த்தார்கள். அதையும் தாண்டி செல்கிறார்கள். சகோதரர்களே, ஏழாவது வானத்தில்தான் பைத்துல் மஹ்மூர் என்ற ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை பார்த்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்துல் மஹ்மூர். பள்ளி வாசலை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகளை அல்லாஹ் படைத்து அந்த பள்ளி வாசலுக்குள் அனுப்புகிறான். மலக்குகள் ருகூவிலும் சுஜூதிலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பைத்துல் மஹ்மூரை பார்த்ததற்கு பிறகு அதற்கு அப்பால் தான் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹா அந்த இடத்துடைய பெயர். வன் நஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா
வமா யன்ஃபிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ذُو مِرَّةٍ فَاسْتَوَى وَهُوَ بِالْأُفُقِ الْأَعْلَى ثُمَّ دَنَا فَتَدَلَّى فَكَانَ قَابَ قَوْسَيْنِ أَوْ أَدْنَى وَأَوْحَى إِلَى عَبْدِهِ مَا أَوْحَى مَا كَذَبَ الْفُؤَادُ مَا رَأَى لَقَدْ رَأَى مِنْ آيَاتِ رَبِّهِ الْكُبْرَى إِذْ يَغْشَى السِّدْرَةَ مَا يَغْشَى سِدْرَةُ الْمُنْتَهَى وَيَعْلَمُ சித்ரத்துல் முன்தஹா என்பது சகோதரர்களே அதற்கு அப்பால் யாருக்கும் செல்ல முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சித்ரத்துல் முன்தஹாவை பார்த்தேன், பாரிய ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துடைய இலைகள் எல்லாம் யானையின் கால்களை போன்றிருந்தது, அந்த மரத்தில் தங்கத்தாலான ஈசல்கள் பறந்து கொண்டிருந்தது. சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறார். ஜிப்ரீலுடைய தோற்றம் சகோதரர்களே, ஜிப்ரீல் உலகத்தில் நின்றால் கால் பூமியில் இருக்கும், தலை வானத்தில் இருக்கும். 600 இறக்கைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு முழு கிழக்கையும் மறைத்து விடுவார். இவ்வளோ பெரிய ஜிப்ரீல் பக்கத்தில் இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே அந்த இடத்திலிருந்து விலகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். அல்லாஹுவை சந்திப்பதற்கு சென்றார்கள் சகோதரர்களே, தாயிபில் பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் ஆறுதல் அளிப்பதற்குத்தான் இங்கு எடுத்தான் நபி அவர்கள். அல்லாஹுவை நெருங்கினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை பார்த்தீர்களா? சொன்னார்கள் பிரஹாஸ், இவ்வளவுதான் சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னார்கள் 100 பிரஹாஸ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் 100 அன்னாரா. எப்படி பார்க்கிறது பிரகாசம், அல்லாஹ் பேசினார். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமோடு தூர் சைனா மலையில் வைத்து அல்லாஹ் பேசினார். தூர் சைனா மலை அல்லாஹ் பேசிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம். அல்லாஹோட பேசுறேன்டா யாரும் கிடைக்கும் சகோதரர்களே? நாட்டு ஜனாதிபதியோட பேசுறேன்டா, எவ்வளவு ஓடுறாங்க நமக்கு. பேச உடுங்க, இஃப்தார் கார்டு வந்திருக்குதாம். இஃப்தாருக்கு ஜனாதிபதி கூப்பிட்டு இருக்கிறாராம், எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? புதிய உடுப்பெல்லாம் உடுத்து எல்லாம் செஞ்சு போறாங்க. அல்லாஹுவ பார்க்கிறதாக இருந்தா, அல்லாஹோட பேசுறதாக இருந்தா, வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலிருந்தே அல்லாஹோடு பேசினார். அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பேசுவதற்கு தன் பக்கம் அழைத்தான், தன் பக்கம் அழைத்தான். அல்லாஹுடைய தர்பாரை அடைந்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் யாருக்கும் அல்லாஹுவை பார்க்க முடியாது, துன்யாவில் யாருக்கும் அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஒரு நாள் வரும், அந்த நாளில் தான் எல்லோரும் அல்லாஹுவை பார்க்கலாம். அல்லாஹுவை பார்ப்பதை போன்ற இன்பம் கிடையாது சகோதரர்களே. சொர்க்கத்தில் முஸ்லீம்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் சந்திரனை பார்ப்பது எவ்வாறு கஷ்டம் இல்லையோ அது போன்று நீங்கள் எல்லாம் கியாமத்தில் அல்லாஹுவை பார்ப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எவ்வளோ உயர்ந்த நபி என்று பாருங்கள் நமது நபி சகோதரர்களே. அல்லாஹோடு பேசுகிறார்கள். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அத்தஹியாதுல் முபாரகாதவாது தய்யிபாது லில்லாஹி. சகோதரர்களே, கருத்து தெரியாமத்தான் ஓதுறோம் நாங்க சொல்கிறேன். அத்தஹியாதுல் முபாரகாது ஸலவாது தய்யிபாது. யா அல்லாஹ், முழு காணிக்கைகளும் முழு பரக்கத்துகளும் முழு ஸலவாத்துகளும் யா அல்லாஹ் உனக்குத்தான் சொந்தம்.
உடனே அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சலாம் சொன்னான். சகோதரர்களே, எவ்வளோ இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லும் பொழுது நம்மையும் சேர்த்து கொண்டார்கள். அந்த இடத்தில் பாத்திமாவுடைய ஞாபகமோ பேரன் ஹசனுடைய ஞாபகமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வரவில்லை. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹல் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொன்ன பொழுது அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்கள் மீது உனது ஸலாம், இந்த உம்மத்தில் சாலிஹான அடியார்களுக்கும் அந்த ஸலாம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசுகிறார். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய சில ஆயத்துகளை கொடுத்தான், அங்கு வைத்துதான். அதோடுதான் அல்லாஹ் ஒரு காணிக்கையை கொடுத்தான். இவ்வளோ தூரம் வந்தவரைக்கு ஒரு ஹதியா, ஒரு கிஃப்ட் என்ற ஊட்டிக்கு வந்திருக்கிறார். வெளியில் இருந்து நாட்டுக்கு செல்ல போகிறார், ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் ஞாபகத்துக்கு. மறக்க முடியாத ஒரு சாமானை கொடுத்தான் அல்லாஹ். நபியே 50 நேர தொழுகை, என்னோடு எப்பொழுதும் பேசலாம், எப்பொழுதும் பேசலாம், தக்பீர் கட்டினால் என்னோடுதான் பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு 50 நேர தொழுகை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 7வது வானம், 6வது வானத்தை அடைந்ததோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிமறித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், காணிக்கைதான், ஆனால் உங்களுடைய சமூகம் செய்ய மாட்டார். 50 நேரம் திருப்பி அனுப்பினார்கள். எத்தனையோ தடவு 45, 40, 30, 20, 10, கடைசியாக 50ஐ 5ஆக குறைத்தார். 50ஐ 5ஆக குறைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே, சுபஹ் ஆகுவதற்கு முன்னால் மக்கா முக்கர்ரமாவை வந்து சேர்ந்து விட்டார். இதுதான் அல்லாஹுடைய ஆச்சரியம், மிஃராஜ். இரவில் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அந்த காலத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ அறிஞர் கைசர் என்ற மன்னனிடம் சொன்னார், கைசரே, இந்த மிஃராஜ் உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நான் இரவு பலஸ்தீனுடைய பள்ளிவாசலை மூடுவதற்கு, ஒரு கதவை மூடுவதற்கு கஷ்டப்பட்டு மூட முடியவில்லை, விட்டு விட்டு வந்துவிட்டு இரவு அந்த பாதையால் தான் இந்த நபி வந்திருப்பார். சகோதரர்கள், மக்கா வந்து சேர்ந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாத்திரமல்ல, பல ஆச்சரியங்களை கண்டார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், ரிஸ்வான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், வானத்தில் சென்று பார்த்தார்கள், அனைத்தையும் பார்த்தார்கள், பல நிகழ்வுகளை பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, காலையில் நாட்டுக்கு பூமிக்கு வந்து விட்டார்கள். துஹருடைய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுது காட்டுகிறார்கள். ஒவ்வொரு தொழுகையாக தொழுது காட்டுகிறார்கள். 2 நாள் வந்து தொழுது காட்டினார்கள். சகோதரர்களே, அதுதான் நாம் தொழக்கூடியது என்று சொல்றதை விட தொழாமிருக்கக்கூடிய தொழுது. இவ்வளோ தூரம், இவ்வளோ கஷ்டத்தோடு பாரிய தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்ததான் இந்த தொழுகை. சகோதரர்களே, அதைத்தான் இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த மிஅராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்ததோடு சஹாபாக்களுக்கு சந்தோஷம். யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பெரிய சந்தோஷம் தொழுகை. தொழுகையை பற்றி அறியாததால் தான் சகோதரர்களே, தொழுகையில் குனூத்து இருக்குதா, விரல் ஆட்டணுமா, தக்பீர் கட்டணுமா, இதுல எல்லாம் பிரச்சனைப்படுறோம். சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகத்தை. இந்த பிரச்சனை சமூகத்தில் இதற்கு முன்னால் வந்தது கிடையாது. சகோதரர்களே, குனூத் ஓதினாலும் சரி, ஓதாவிட்டாலும் சரி, விரல் ஆட்டினாலும் சரி, ஆட்டாவிட்டாலும் சரி, தக்பீர் கட்டினாலும் சரி, கட்டாவிட்டாலும் சரி, முழு முஸ்லீம்களையும் தொழுகைக்காக கொண்டு வர வேண்டும். சகோதரர்கள், முழு முஸ்லீம்களையும்
கையில்லாதவன் என்ன செய்வது? கையில்லாதவன் எப்படி குனூத் ஓதுவது? கையில்லாதவன் எப்படி தக்பீர் கட்டுவது? கையில்லாதவன் எப்படி விரலாட்டுவது? இதுவல்ல தொழுகை. தொழுகை என்பது சகோதரர்களே நேரடியாக உள்ளம் அல்லாஹோடு தொடர்பாகுவதற்கு பேர் தான் தொழுகை. இவைகள் தொழுகை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் அடியார்களே, கசம்து ஸலாத பைனி வபைன அப்தி நிஸ்ஃபைன். தொழுகை என்பது நீ நினைக்கிறதல்ல தொழுகை. தொழுகை என்பது நான் உனக்கு பிரித்து தந்த சம்பாஷணை. என்னோட பேசணுமா? வா, தக்பீர் கட்ட. எத்தனை பேர் அப்படி தொழுகிறோம் சகோதரர்களே? அல்லாஹ்வோட பேசுற இன்பம் யாருக்கு இருக்குது? எங்களை வாலிபர்கிட்ட கேளுங்க, போன காதல வச்சா சுபஹானல்லாஹ் விளங்குது இல்லை. அன்பு மிகைத்த ஒருவளோட பேசுறார். என்ன பேசுனீங்க? ஒரு நேரம் மூணு மணித்தியாலும் பேசின என்னன்னு தெரியாது. பேசின என்னன்னு தெரியாது. இன்பம் சகோதரர்களே, அல்லாஹோடு இன்பத்தோடு தொழ வேண்டும். இன்பத்தோடு தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிறது விளங்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் கஸம்து ஸலாத பைனி. அடியானே இரக்கமா சொல்றார், தொழுகையை நான் எனக்கும் உனக்கும் பிரித்திருக்கிறேன். எப்படி பிரித்திருக்கிறான் தெரியுமா? فَإِذَا قَالَ الْعَبْدُ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. சகோதரர்களே, நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி கொஞ்சம் நிற்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் பதில் சொல்றான் உடனே. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்னதோட அல்லாஹ் பதில் சொல்றான், ஹமிதனி அப்தி. அல்லாஹ் அடியான் இந்த புகழ்ந்துட்டான். எப்படி பேச்சுவார்த்தை? சொன்னதோட அல்லாஹ் பதில் சொல்றான் எங்களுக்கு, வேற யாரும் இல்லை. மஜ்ஜதனி அப்தி. அல்லாஹ் சொல்றான் என் அடியான் என்ன உயர்த்திட்டார். وَإِذَا قَالَ الْعَبْدُ مَالِكِ يَوْمِ الدِّينِ. மாலிக்கு யோமி தீரன் ஓதினதோடு அல்லாஹ் என்ன சொல்றான்? பதில் உடனே. அஸ்னா அலையா அப்தி, என் அடியான் புகழ்ந்துட்டார். எவ்வளவு சம்பாஷண சகோதரர்கள், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எங்களுக்கு. இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன். அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குகிறோம், உன்னிடத்தான் உதவி தேடுகிறோம் என்று சொன்னதோடு அல்லாஹ் சொல்றானாம், அடியானே இது எனக்கும் உனக்கும் மத்தியுள்ள ரகசியம். வலி அபுதி மா சஅல், நீ எதை கேட்பியோ நான் தருவேன். சகோதரர், எவ்வளவு இரக்கமான தொழுகை சகோதரர். சரி, தொழுகையில ருக்கு போறோம், எப்படி போறோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் பெரியவர். என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம். யா அல்லாஹ் நீ மகத்தானவர். திரும்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. என்னோதுறோம்? யா அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வுதான் வருது. எல்லா இடத்துல மறந்துடப்படாத அல்லாஹ். எத்தனையோ பேர் தொழுகிறோம், அல்லாட ஞாபகமே இல்லை. யூனிவர்சிட்டி ஞாபகம், கடை ஞாபகம், பப்புளுக்கா ஞாபகம், பருப்பு இறைச்சி மீன், இதெல்லாம் தொழுகையில சிந்திக்கிறதா? அல்லாஹ் 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 அல்லாஹ்னு வருது. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. என்னோதுறோம்? ரப்பனா லகல் ஹம்த் من السماوات ومن الأرض ومن ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. سمي الله لمن حمد أنت غور لله إلا غور فليتهم طلب إلا طلب فلغا لديك. ஏ, நாங்க ஓதின குர்ஆன் மதரசால பழக்கி தரல எங்களுக்கு. மதீனால தொழுதவும் இருப்பீங்க, மஸ்ஜிது நபவியில. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லும் ரெண்டு நிமிஷம் முழு துவா துவா கேட்கிறடம் சகோதரர்கள். அதுக்கப்புறம் எப்படி சுஜூது போறோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். சுப்ஹான ரப்பியல் அஆலா. அங்கேயும் ரப், சுப்ஹான ரப்பியல் அஆலா. அல்லாஹ் சந்தோஷப்படுறார், எனக்கு முன்னால சுஜூது இருக்கிறீங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுறார். சகோதரர் எழுந்துறோம். அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்?
என்ன சொல்லுவாரேன் இறக்கத்துல கவலையில சொல்றேன் சகோதரர்களே, யாரும் எதுக்க சொல்ல இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இந்த குனூத்தும் விரலும் தக்பீர் தான். இது தெரியுமா? இப்படி ஒரு தொழுகை தொழுதிருப்போமா சகோதரர்களே? திரும்ப சுஜூத், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர், சுப்ஹான ரப்பியல் அஆலா. நபியோ போதுவாங்க, ராவை எழும்பி தொழுவாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யார சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, கால் அப்படியே வீங்கிரும். சொல்லுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள ஒரு அடியான நான் இருக்கக்கூடாதா? கால் வீங்க வீங்க சொல்லுறண்டா சகோதரர்களே, கால் வீங்க வீங்க தொழில் செய்யலாம், கால் வீங்க வீங்க எல்லாம் செய்வோம், தொழுகைக்கு கால் வீங்கிடப்படாது. நபி அவர்களுக்கு இருந்த அன்பல். ஒரு நாள் சந்திர கிரகணத்துடைய தொழுகை எப்படி தொழுகையா இருக்கும்? தொழுதிருக்கிறான் சஹாபாக்கெல்லாம் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அப்படி கையை நிறுத்தி ஏதோ பிச்சிக்கிறாங்க, கையை நிறுத்தி. சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன வித்தியாசமான தொழுகை? யார ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கு தொழுகையில் ஒரு வித்தியாசம், தொழுது கொண்டிருக்கும் பொழுது கையை நிறுத்தினீங்களே யார ரசூலுல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுது கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது. எப்படியான தொழுகை? சொர்க்கத்திருக்கக்கூடிய ஒரு கிரேன்ஸ் கொலையை பிக்கத்தான் கையெடுத்து மறைக்கப்பட்டு விட்டது. அந்த கிரேன்ஸ் கொலையை நான் எடுத்திருந்தால் சியாமத்து வரை நீங்க சாப்பிட்டிருக்கேன். எப்படி சொல்லு, எங்களை சொர்க்கமா விளக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்கள், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய தொழுகை என்னென்னமோ விளங்கு. பேன் இருக்குது, ஏர் கண்டிஷன், பேன் இல்லாத காலம் அந்த காலம், 27 நோன்பு, சுஜூது செய்யறாங்க சேத்துல, சேத்துல சேத்துல கல்ல போட்டு சுஜூது செய்வாங்க. இன்பத்தோட தொழுதாரிகள், அல்லாஹ் சந்திக்கணும் என்ற சகோதரர்களே. ஒரு சஹாபி கல்லன் பிடிச்சிட்டார், சஹாபிய ரெண்டரை கா தொழ அனுமதி கேட்டார். ரெண்டரை கா தொழுகிறார், எப்படியான தொழுக? ரெண்டரை கா தொழுது முடிந்து கையேந்திரார், சகோதரர்களே, விரோதியுடைய இடத்துல நெருப்பு பத்து. குதிரையில் ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் சொன்னார், நான் தான் 4வது வானத்தில் இருக்கும் மலக், நீ இந்த 2 காத்தை தொழுது இந்த துவாவை கேட்டாய், ஒரு தடவை கேட்டாய், அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், யாருன்னு அனுப்பி உதவி செய்கிறேன். நீ 3வது தரம் கேட்டதோடு அல்லாஹ் என்ன அனுப்பிட்டார். எவ்வளவு பெரிய ஆயுதம் சகோதரர்களே! எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளோ அராஜிலிருந்து கொண்டு வந்ததால் இந்த தொழுகை சகோதரர்களே, முஸ்லீம்களே, உள்ளத்தில் உறுதி எடுங்கள், மௌத்து வரை இந்த தொழுகையை நான் விட மாட்டேன். உள்ளத்தில் உறுதி எடுங்கள். வாலிபர்களும் தான், வயோதிபர்களும் தான், இது முஸ்லீம் கிராமம் சகோதரர்களே. ஆனால் கவலையான கிராமங்கள் கிழக்கு மாகாண முஸ்லீம் கிராமம், பெரும் கவலையாக இருக்கிறது. இந்த கிராமங்களை பார்க்கும் பொழுது தொழுகை மீதம் சகோதரர்களை பேசினால் ஊருடைய மானத்தை போக்கியதாக சொல்கிறார்கள். அண்மையில் ஒரு இடத்தில் பேசும் பொழுது கிழக்கு மாகாணம் தொழுகையில் ஆக மோசமான மாகாணம் கிழக்கு மாகாணம், இதில் ஒரு சகோதரர்களை. ஆனால் ஸ்ரீலங்காவிலே 90% தொழுகை அடைந்திருக்கிறது. அட்டுழுகம் நீர்கொழும்பு முஸ்லீம்கள் குறைவாக வாழும் இடம். ஆனால் இந்த உலகில் பாலமுனை, கல்முனை, நிந்தவூர், சாய்ந்தமருவி, அக்கரைப்பட்டு, அட்டாலைச்சேரை, பொத்துவில் சகோதரர்களே, இவைகளுக்குள் முதலிடம் காத்தாங்குடிக்குத்தான் இருக்கிறது.
நாம் நமக்கு எத்தனையோ வாலிபர்கள் பாவம். ஒரு தொழுகையை விட்டா எவ்வளவு நஷ்டம் சகோதரர்கள், ஒரு தொழுகையை விட்டா கணக்கு இல்லாம, கணக்கே இல்லை எத்தனையோ தொழுகைகளை நாசமாக்கி விட்டோம் சகோதரர். கவிஞர் சொல்கிறார், கால்களால் உனக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியாவிட்டால் ஒரு நாளைக்கு தோள்களிலாவது ஏற்றி வருவோம். இந்த பள்ளிவாசலுக்கு கால்களால் உனக்கு நடந்து வர முடியாவிட்டால் ஒரு நாளைக்கு நாம் உன்னை தோள்களில் ஏற்றியாவது ஜனாசாவை கொண்டு வருவோம். சகோதரர்களே, ஜனாசாவாக ஆகியதற்கு பிறகு கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. யாராவது தொழுகை இல்லாமல் இருந்தால் சௌபா செய்யுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். விபச்சாரம் செய்வதை பாவம் என்று கருதுகிறோம், கொலை செய்வதை பாவம் என்று கருதுகிறோம். சகோதரர்களே, விபச்சாரம் செய்வது பாவம் தான், கொலை செய்வது பாவம் தான். ஆனால் இந்த பாவங்களை விட படு பாவம் தொழாமல் இருப்பது. தொழாமல் இருப்பது சகோதரர்களே, சில உலமாக்கள் சொல்கிறார்கள் அவன் நாயை விட மோசம் என்று சொல்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டம் உங்களுக்கு தெரியும், சட்டத்தை சொல்லி பயத்தாற்றுவதல்ல சகோதரர்களே, இரக்கத்தோடு சொல்கிறோம். சட்டம் என்ன சொல்கிறது? இஸ்லாமிய சட்டம் இரண்டு நேரம் பள்ளி வாசலுக்கு வராவிட்டால் மூணாவது நேரம் அவரிடம் கேட்க வேண்டும், ஏன் சொல்ல வரவில்லை, சொல்ல மாட்டேன் என்றால் கழுத்தை வெட்ட வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாமிய சட்டம் முஸ்லீம்களுடைய கபிரஸ்தானில் அடக்கக்கூடாது. எவ்வளவு பாரதூரமான சட்டம் சகோதரர்களே. எனவே சற்று சிந்தியுங்கள் சகோதரர்களே, கவலைப்படுங்கள். வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் எப்படி கபருக்கு போவது சகோதரர்களே? எந்த முகத்தோடு அல்லாஹ் போய் பார்ப்பது சகோதரர்களே? சற்று யோசனை செய்து பாருங்கள். குளிர் இல்லாத நாடு இது, சூடு இல்லாத நாடு. அந்த அளவு சூடு இல்லை சகோதரர்களே. நான் முந்த நாள் தான் நவம்பரால் இருந்து வந்தேன். கொதிக்கிறது, 51-52 வெயில் கட்டி தொழுகிறார். வெயில் தாங்க முடியாத வெயில். 4 மணிக்கு சுபா, எல்லோரும் வருகிறார்கள் சகோதரர்களே. 5:30 சுபா இங்கு ஏன் நமக்கு தொழ முடியாது? என்ன காரணம்? என்ன நடந்தது நமக்கு? எனவே சகோதரர்களே, சற்று யோசனை செய்யுங்கள். அல்லாஹ் வெயிலை தரவில்லை இந்த நாட்டில், குளிரையும் தரவில்லை. அனைத்தும் நடுநிலையாக இருக்கிறது. சொல்வதற்கு என்ன சகோதரர்களே? கணியத்துக்குரியவர்களே, 2 காலும் இல்லாத ஒருவர் சபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருந்தார். 2 காலும் இல்லை, போய் காலை வைத்து ஓடுகிறார். அவரை பார்த்துதான் யோசனை வந்தது. எத்தனையோ காலுள்ளவர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார். சபா மருவாவில் 7 தொங்கோட்டம் ஓடுவதென்றால் எவ்வளவு கஷ்டம். போய் காலை பூத்தி ஓடுகிறார் சபா மருவாவில். எத்தனையோ அல்லாஹ் கால்களை தந்திருக்கிறார். கால்களுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹின் பக்கம் வாருங்கள் சகோதரர்களே. மவுத்து வரைக்கும்தான் தொழுவது. கப்ரின் தொழுகை கிடையாது சகோதரர்களே. மஹ்ஷரின் தொழுகை கிடையாது. சிராத்தில் தொழுகை கிடையாது சகோதரர்களே. சுவர்க்கத்தில் தொழுகை கிடையாது. மவுத்து வரைக்கும்தான் தொழுவது சகோதரர்களே. கடைசி தொழுகையும் பொழுது விட்டுத்தான் மவுத்தாக வேண்டும் சகோதரர்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உறுதியெடுங்கள். ஏதாவது தொழுகைகள் விடுபட்டிருந்தால் கதா செய்வோம், அவைகளை திருப்பிச் சொல்வோம். இதற்கு பிறகு எனது வாழ்க்கையில், எனது உடம்பில் உயிர் இருக்கும் வரை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிர் பிரிய போகிறது. அப்பொழுதும் நடந்து நடந்து தொழச் சென்றிருக்கிறார்கள் சகோதரர்களே. நாம் நமது கடைசி மூச்சு வரை இந்த தொழுகையோடு வாழ்வோம். எல்லாம் உண்மையான முஸ்லீம்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌபை செய்வாயாக. தொழுகை இல்லாத அனைத்து சகோதரர்களுக்கும் தொழுகையுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. எத்தனையோ நமது குடும்பத்தில் யா அல்லாஹ், வயதை அடைந்து எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வாழ்க்கையில் தொழுதலே கிடையாது யா அல்லாஹ், அவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. தொழக்கூடிய நசீபை கொடுப்பாயாக. ஒரு தொழுகை கூட வீணாகி விடாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நமது முஸ்லீம் கிராமங்களில் ஒவ்வொரு ஊர்களையும் 100க்கு 100% தொழுகையாளிகளாக மாற்றுவாயாக. வித்தியாசமாக இந்த ஒளிவில்லே
ஒவ்வொரு மனிதனும் தொழுகையாளிகளாக மாற்றுவாயாக. வயது வந்த ஒவ்வொருவர்களும் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாருனா இந்த ஊருக்கு அனைவர்களுக்கும் தொழுகையுடைய ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக. எங்களது தொழுகைகளை பயபக்தியுள்ள தொழுகையாக மாற்றுவாயாக. எத்தனை தொழுகைகளை விட்டிருக்கிறோமோ அதற்காக தௌபா செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. யாருலாம் கபருக்கு வர இருக்கிறோம் யாருலாம் மஷ்ஷரிலே சந்திக்க இருக்கிறோம் யாருலாம் சொர்க்கத்துக்கு சென்ற ஆசை இருக்கிறது யாருலாம் ஆனால் கைகளில் எந்த அமலும் கிடையாது யாருலாம் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து வந்து உனக்கு முன்னால் நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு தருவாயாக. பள்ளிவாச நிர்வாகிகள் மதரசா நிர்வாகிகள் தொழுகை இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட தௌஃபிக் செய்வாயாக. நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் என்ற கனிமாவோடு உயிர்த்திய தௌஃபிக் செய்வாயாக.